ஹலோ ஆல், வெல்கம் டு ஏபி டெய்ல் டைம். காதலின் பிரிவு எபிசோட் நம்பர் 9 பார்ட் 2. உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏபி டெய்ல் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாட்ச் அவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். சிந்து அழுதுட்டே, இந்த பொண்ணுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது? நீ ஏண்டி உன்னையே தண்டிச்சுக்கிற? நீ அவரை விட்டு வந்த இந்த 4 வருஷத்தில் ஒரு நாளாவது உன் பாஸ்ட்டை நினச்சி அழுகாமல் இருந்திருக்கியா? இப்படி உன்னையும் கஷ்டப்படுத்தி எங்களையும் ஏன் கஷ்டப்படுத்துகிற? அப்பா இல்லாமல் வளர்ந்த கஷ்டம் உனக்கு தெரியும்ல. அந்த கஷ்டம் ஆதவுக்கு வரணுமா? எனக்கு தெரியும். இதுவரைக்கும் நீ ஆதவை அப்பாவோட குறை தெரியாமல் தான் வளர்க்குற. ஆனால் ஆதவுக்கு எல்லாம் புரிகிற வயசு வரும்போது உன்கிட்ட எனக்கு ஏமா அப்பா இல்லைன்னு கேட்டால் நீ என்ன பதில் சொல்லுவேன்னு ஃபீல் பண்ணி இருக்காங்க. சீன் அட் டெல்லி, ஆதவ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். குட்டி சேட்டை பண்ணி டயர்டாக தூங்குறாங்க. கார்த்திக் லேப்டாப்பில் மெயில் செக் பண்ணிகிட்ருக்காரு. ஷியாம் அவர் ஃபோனில் என்னமோ பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. ஃபோன் கான்வர்சேஷன். ஷியாம், ஹலோ, சொல்லுங்கள் சார், என்ன விஷயம்? திடீர்னு கால் பண்ணியிருக்கீங்க. தட் பர்சன், சார், என்ன நீங்கள் இவ்வளோ நார்மலாக பேசுகிறீங்க? நீங்கள் நியூஸ் பார்க்கலையா? ஷியாம், என்னாச்சு சார், எதுக்கு இப்போ இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? நியூஸில் அப்படி என்ன இருக்குன்னு பேசிட்டே கேபினில் இருக்கிற டிவியில் நியூஸை பார்க்குறாரு. அதுக்குள்ள ஆதி ஸ்வாதி என்கேஜ்மெண்ட் நியூஸ் டெலகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஷியாம் ஷாக்கில் ஃபோனை கீழே போட்டுறாரு. ஷியாம் ஃபோன் கீழே போட்ட சவுண்ட் கேட்டு கார்த்திக் ஷியாமை பார்க்குறாரு. ஷியாம் சில மாதிரி டிவியை பார்த்துட்ருக்காரு. கார்த்திக் மைண்ட் வாய்ஸ், என்னாச்சு இவனுக்கு, ஏன் இப்படி சில மாதிரி இருக்கான், அப்படி என்ன பார்க்குறான்னு அவரும் டிவியை பார்க்குறாரு. கார்த்திக் ஷாக்கா. ஸ்வாதி, கார்த்திக்கு இதை நம்ப முடியல. கார்த்திக் மைண்ட் வாய்ஸ், நீ என்னை விட்டு போகணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனால் இப்போயே என்னால் இதை ஏற்றுக்க முடியல. ஆனால் கண்டிப்பாக ஆதி கூட உனக்கு கல்யாணம் நடக்க நான் விடமாட்டேன். ஆதியை எப்படியாவது பார்வதி கூட சேர்த்து வைப்பேன் அப்படின்னு அவர் மைண்ட் வாய்ஸ்லேயே பேசிக்கிறாரு. கார்த்திக் ஷியாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. ஷியாம் கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. அகைன் கார்த்திக் ஷியாம்னு கத்த, ஷியாம், ஆ டே கார்த்திக், நியூஸ் பார்த்தியா, ஆதிக்கும் வேறு ஒரு பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட். கார்த்திக், பார்த்தண்டா, நீ சீக்கிரமே கேஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கூட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணு, கண்டிப்பாக எம்டி வரணும்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாரு. ஷியாம் கன்ஃபியூஸ்டா, டேய் நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன பேசுகிற? கார்த்திக், நான் கரெக்டாக தான் பேசுகிறேன், நீ மீட்டிங் மட்டும் அரேஞ்ச் பண்ண, நான் ஆதவை தூக்கிட்டு போகிறேன், நீ பாப்பாவை எடுத்துகிட்டு வான்னு ஆதவை எடுத்துகிட்டு போகிறாரு. ஷியாம் ஒன்றும் புரியாமல் கிருத்தியை எடுத்துகிட்டு போகிறாரு. சீன் ஃபேட் ஆகிடுது. சீன் அட் அகிலா ஹவுஸ். கெஸ்ட் எல்லாரும் கிளம்பிட்டாங்க. ஆதி கோமா, எல்லாரும் ஏன் இதை என்கிட்ட சொல்லலை? உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அகிலா, உன்ட்ட ஏன் சொல்லணும், நான் தான் சொன்னல்ல, உன் சம்மதம் இல்லைனாலும் ஸ்வாதி கூட உனக்கு கல்யாணம் நடக்கும்னு. அருண், ப்ரோ நாங்கள் சொல்கிறத கேளு ப்ளீஸ், நாங்கள் உன் நல்லதுக்கு தான் பண்ணுறோம், நீ ஸ்வாதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் உன் லைஃப் கண்டிப்பாக ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல,
ஆதி டக்குன்னு அருணை ஒரு முறை முறைக்கிறாரு. அருண் சைலண்ட் ஆகிடுறாரு. சுவாதி, மா அட்லீஸ்ட் எங்ககிட்ட இதை பற்றி சொல்லியிருக்கலாம்ல. அகிலா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணும்னு தான் சொல்லலை. ஆதி, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது. இதுக்கு எல்லாத்துக்கும் நாளைக்கு காலையில் நான் ஒரு முடிவு கட்டுறேன்னு மேலே போயிடுறாரு. சுவாத்தியும் அவர் ரூம்க்கு போகிறா. அகிலா மைண்ட் வாய்ஸ், கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு அவங்க அவங்க மைண்ட் வாய்ஸ்லேயே நினச்சிக்கிறாங்க. சீன் ஃபேட் ஆகிடுது. சீன் அட் பார்வினி ஹவுஸ். பார்வினி ஹாலில் உட்காந்துட்டு ஆதி சுவாதி என்கேஜ்மெண்ட் நியூஸை பார்த்துட்ருக்கா. பார்வினி, உங்களுக்குள்ளே ஏதாவது ரிலேஷன்ஷிப் இருந்தால் இந்த உலகத்துக்கே தெரிகிற மாதிரி அதை சொல்லுவோம்னு என்கிட்ட பேசிட்டு போனேன். நான் கூட என் வாயடைக்க தான் அப்படி பேசுகிறேன்னு நினச்சேன். பரவாயில்ல, சுவாதி சொன்னதை இவ்வளோ சீக்கிரம் செஞ்சு காட்டிட்டா அப்படின்னு சொல்கிறான். பார்வினி, இது கூட ஒரு வகையில் நல்லது தான். இருக்கிற பிரிவை இன்னும் பெருசு பண்ண எனக்கு நீயே ஒரு புது வழி ஏற்படுத்தி கொடுத்துட்ட. சுவாதி டார்லிங், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு கன்னிங்காக ஸ்மைல் பண்ணுறான். அப்படியே சீன் ஃபேட் ஆகிடுது. சீன் அட் அகிலா ஹவுஸ். ஆதி ரூம். ஆதி கோபமாக ரூமில் இருக்க எல்லா பொருளையும் போட்டு உடைக்கிறாரு. அவர் கையில் சுவாதி போட்டு விட்ட மோதிரத்தை கலட்டி கீழே போடுறாரு. ஆதி, அம்மு ப்ளீஸ், நீ எங்கே இருந்தாலும் என்கிட்ட வந்துடு. என்னால் முடியல, செத்துரலாம் போல இருக்குடி. நான் பண்ண தப்புக்கு இன்னும் எவ்வளோ தண்டனை அனுபவிக்கணும். இப்படி தினம் தினம் நிம்மதியே இல்லாமல் சாகிறதுக்கு ஒரே அடியாக செத்துரலாம். இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நான் நடக்க விட மாட்டேன். எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலன்னு அழுகிறாரு. அப்புறம் என்னமோ யோசிச்சுட்டு அவர் கண்ணீரை தொடச்சிட்டு கபோர்ட்லேருந்து ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு. அதிலிருந்து ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அவருக்கு அவரே போட்டுக்கிறாரு. ஆதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மயக்கம் வருது. அப்படியே ஃபெயிண்ட் ஆகுறாரு. ஆதிக்கு என்னதான் ஆச்சு? அவர் தப்பான முடிவு எதுவும் எடுத்துட்டாரா? இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஏபி டெல் டைம்க்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. வீடியோஸ் அண்ட் ஆட்ஸை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாட்ச் அவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி ரீடிங்.